தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2023 12 ராசிகளுக்கான புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் யோகாதி பலன்களை இங்கு நாம் பார்ப்போம். இந்த வீடியோவிலே சிம்ம ராசி பற்றி நாம் தெள்ளத் தெளிவாக துல்லியமாக பல ஜோதிடர்கள் இரவு பகல் என்று பாராமல் இந்த 2023 வருட யோகாதி பலன்களை கணித்து இங்கு நாம் தங்களுக்கு நவ கிரகங்களின் ராஜாவாகிய சூரியனுக்கு சமர்ப்பிக்கின்றோம். சூரியனில் பிறந்த சிம்மராசி நேயர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் இயற்கையிலேயே பிறரை வழி நடத்துவதில் வல்லவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஆண்டாக உங்கள் ராசிக்கு இவ்வாண்டில் கேது 3 சஞ்சரிக்கப் போகிறார். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கேது உங்கள் வலிமையை அறிவை மென்மேலும் ஓங்கச் செய்வார். குரு பகவான் 22/4/2023 வரை அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் ஆண்டின் தொடக்கத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமாக உள்ள நிலையும் சிறிதளவு நெருக்கடிகள் இருந்தாலும் 22/4/2023 முதல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய 9 வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களின் பொருளாதார தேக்கங்கள் எல்லாம் விலகி தாராள தனவரவு உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் ஏற்படுக்கு பிறகுதான் எளிதில் கைகூடும். ஏப்ரல் வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சொல்லுவது என்ன என்றால், ஜனவரி முதல் ஏப்ரல் வரை எல்லாமே மட்டுள்ள தான் இருக்கும். அரசியலும் சரி, குடும்பமும் சரி, உத்தியோகமும் சரி, பண வரவு சரி, மேலை நாடுகளுக்கு சென்று வருவதும் சரி, அல்லது வேறு எந்த பிரச்சனைகளும் சரி, ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் அப்படி பிரேக் போட்டு தான் எல்லாம் தள்ளி போய் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஏப்ரலுக்கு அப்புறம்தான் நீங்கள் நவகிரகங்களே ராஜாவாக இருந்தாலும் சரி, திருமண வயது அடைந்தவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், நவீனகரமான பொருட்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். தொழில் வியாபாரத்தில் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். நீங்கள் போட்ட முதலீட்டை எளிதில் எடுப்பதற்கு லாபம் பார்க்கக்கூடிய நிலையும் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலை அடைவதற்கான யோகங்கள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி. பூர்வீக சொத்து வகையில் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் இவ்வாண்டு சுமூகமாக தீரும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைக்கும். யோகம் உண்டாகும். உங்களின் நீண்ட காலமாக இருக்கின்ற நாளைய திட்டங்களை ஏப்ரலுக்கு பிறகுதான் செயல்படுத்தினால் அது முழுமையாக வெற்றி அடையும். வெளியூர் தொடர்பு மூலம் அனுகூல பலன்கள் கிடைக்கும். 17/1/2023 முதல் சனி பகவான் 7 சஞ்சரிக்க இருப்பதால் கணவன் மனைவி குடும்பத்துக்கு மற்றும் திருமணத்திற்கு விட்டு கொடுத்து செல்லுவது நல்லது. கலஸ்தரஸ்தானம் என்று சொன்னால் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகள் அனுசரித்து செல்வது
மிகவும் நல்லது. உற்றார் உறவினர்கள் அவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது, முடிந்த வரையில் பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. இந்த ஆண்டில் நீங்களும் எல்லா வகையிலும் வளமான பலன்களை அடைய முடியும். உடல் ஆரோக்கியம் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிரிகளின் பலம் குறைந்து உங்களின் பலம் அதிகரித்து எதிர்பாராத பயணங்களால் சாதகமான பலன்கள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு தோன்றினால் அதை அக்கறையுடன் எடுத்துக்கொண்டு நல்ல உணவு உண்டு சரி செய்து கொண்டு கட்டுப்பாட்டுடன் காத்துக்கொள்வது நல்லது. பண வரவுகள் தாராளமாக இருக்கும் குடும்பத்தின் பொருளாதார நிலையில் சுபிட்சமாக செல்வதற்கு அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆவதற்கு இது காலகட்டமாகும். மனை வாங்குவது, ஆபரணம் வாங்குவது, பொருள் பொன் ஆடை வாங்குவதற்கான யோகம் உண்டாகும். திருமண சுபகாரியங்கள் ஏற்பட பிறகுதான் கைகூடி வரும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் எதிர்பாராத மகிழ்ச்சி சுப செய்திகள் வந்து சேரும். உறவினர்களால் தேவையற்ற நிம்மதி குறைவு உண்டாகும். எனவே விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பழு அதிகரித்தாலும் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் பணிகள் நிம்மதியான நிலையில் இருக்கும். உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் உங்களுக்கு மேலும் ஊக்கத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்கள் சாதகமான பலன்களாக இருக்கும். சரிவர கவனிக்க முடியாமல் சிறுசு ஆரோக்கிய பாதிப்பினால் தாங்கள் சக ஊழியர்களை அனுசரித்து சென்று அவர்களை வேலை வாங்குவது சிறப்பு. எனினும் பொறுப்புகளை குறைத்து கொள்வது மிகவும் நல்லது. எடுக்கும் முயற்சியில் முனைப்புடன் செயல்பட்டு ஏற்றம் பெறுவீர்கள். தொழில் என்பது மிகவும் நன்ற தொழில் என்று நாம் கருதும் பொழுது அந்த நன்றான தொழிலை நாம் அனுசரித்து செய்வது கூட்டு தொழிலோடு கூட்டாளிகளுடன் வேலை செய்பவர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்ல வழியை காண்பிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் இங்கு நெருக்கடி இருந்தால் ஏப்ரலுக்கு பிறகு உலகிச் செல்லும். கான்ட்ராக்ட் மற்றும் கமிஷன் ஏஜென்சி போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். மேலான லாபத்தை பெற முடியும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து ஏற்றமிகு பலன்கள் அடைவார். அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத கௌரவ பதவிகள் தேடி வரும். கட்சி பணிகளுக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. உடனிருப்பவர்களை அனுசரித்து கொண்டால் எடுத்த காரியம் வெற்றி. மக்களின் ஆதரவை பெற புது புது யுக்திகளுடன் முயற்சியை கையாளுவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். இடையூறு ஏற்படாமல் ஏப்ரலுக்கு பின் போட்டிகள் குறைந்து உங்களுக்கு ஒரு நிலையான இடம் கிடைக்கும். வர வேண்டிய சம்பள பாக்கி தடையின்றி வந்து சேரும். நடிப்புத் துறையில் உள்ளவர்கள் மட்டுமன்றி இசை நடனம் போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். உடல் அசதிகளை விலக்கிக் கொள்ளுவது நல்லது. எதிர்காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட நல்ல உணவு கலைஞர்கள் உண்டு உற்சாகத்துடன் முகப்பொலிவுடன் நல்ல ஒளிர்வுடன் காண்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெண்கள் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வதால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டுமானால் ஏப்ரலுக்கு பின் தான் நல்லது கட்டாயம் நடக்கும். உடன் பணிபுரிபவர்களுக்கு உயர்வு கிடைக்கும். அவர்களால் கௌரவம் கிடைக்கும்.
இனி சந்திராஷ்டமம் பற்றி பார்ப்போம். எந்த ஜாதகக்காரர்களும் ஜோதிடர்களும் சந்திராஷ்டமம் பார்ப்பதில்லை போலும். சந்திராஷ்டமத்தில் கெட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த காலத்தை குறிப்பிடுகிறார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது 25/1/2023 பகல் 2:30 முதல் 27/1/2023 மாலை 6:35 வரை இருக்கிறது. அந்த காலத்தில் தாங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டும். குரு ஸ்தோத்திரம் செய்யலாம், குருமார்களை வணங்கலாம். இனி 2023 ஜனவரி மாத பலன்களை பார்ப்போம். ஜென்மராசிக்கு 3 கேது 10 செவ்வாய் சஞ்சரிக்க இருப்பதால், மாத பிற்பகுதியில் 6 சூரியன் சஞ்சரிப்பதால், நல்ல அமைப்பு என்பதால் உங்களுக்கு செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எந்த எதிர்ப்பும் எதிர்கொண்டு ஏற்றங்களை அடைவீர்கள். உங்கள் பலமும் வலிமையும் கூடும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டி குறைந்து புதிய வாய்ப்பு கிடைக்கும். புதிய வாய்ப்புகளால் பயணங்கள் அனுகூலமடையும். பேச்சில் சற்று நிதானம் கடைபிடித்தால் குடும்பத்தில் நிம்மதி நிலைநாட்ட முடியும். பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். என்றாலும் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் வீண் செலவுகளை தவிர்க்கலாம். உத்தியோகஸ்தருக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ஏழைகளுக்கு உதவும் பழக்கம் உண்டு பண்ண வேண்டும். பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கலாம். பாதி இரவில் எழுந்தருளி பாவியினை எழுப்பி அருள் ஜோதி அளித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்த துளங்குகின்றாய். நீதி நடம்சை பேரின்ப நீதி நான் பெற்ற நெடும் பெற்றை ஓதி முடியாது என் போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. நன்றி, வணக்கம்.